ஹாய் எவ்ரிபடி, தலைவருடைய அண்ணாத்த படம் இப்போவும் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ தியேட்டர் உரிமையாளர்களே இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இங்கே ஒரு கூட்டம் அண்ணாத்த படம் நல்லா இல்லை, ரொம்ப போரு, அது இல்லாமல் சென்டிமெண்ட் அதிகம், அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். ஆனால் இப்போவும் 32வது நாளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. தேட்டருக்காரங்க இப்போ அவங்க அதிரடியாக அந்த ஃபோட்டோவையும் போட்டு அங்கே தெரிக்கி விட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இணைச்சிருக்கேன் பாருங்கள். தஞ்சாவூர் ஜிவி ஸ்டூடியோ சிட்டி மல்டிப்ளஸ் இது எல்லாமே இணைச்சிருக்கேன். அதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணாத்த ஃபிஃப்த்து வீக்குன்னு போட்டு 32 டேஸ் ஈவினிங் ஷோ பிக்சர் அப்படியே போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்ஸ் மேஜிக் கண்டினியூஸ் தி தஞ்சாவூர் அண்ட் அவர் ஆடியன்ஸ் ஆர் ஷோவிங் ஸ்ட்ராங் சப்போர்ட் டு மூவி ஸ்டில் நவ் டிஸ்பேட் இன் த நெகட்டிவ் ஃப்ரம் தி டுமாரோ வி வில் இன்க்ரீஸ் டு 4 ஷோஸ் பர் டே அப்படின்னு ஃப்ரம் 2 ஷோஸ் அண்ணாத்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. முன்னாடி வந்து 2 ஷோ போட்டுட்டு இருந்தவங்க இப்போது 4 ஷோ போட போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. கேடுகட்டு அந்த ஹேட்டர்ஸ் ஒன்றும் கூவிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பாருங்கள், அதாவது 32வது நாளிலையும் ஹவுஸ்ஃபுல்லு, அது தேட்டருக்காரவங்க ஃபோட்டோ எடுத்தும் போட்டிருக்காங்க. இதோடு உங்களுக்கு ஒன்று என்ன எவிடன்ஸ் வேணும் சொல்லுங்கள். இன்னும் இருக்குதுங்க, அதாவது நம்ம ஆல்பர்ட் தேட்டர், சென்னையில் இருக்கிற ஆல்பர்ட் தேட்டர்லேயும் அவங்க மெயின் ஸ்க்ரீனில் 2 ஸ்க்ரீனில் 2 ஷோ போடுறாங்க மெயின் ஸ்க்ரீனில் அப்படின்றத எவ்வளோ ஒரு மரண மாசம். அதாவது 32வது நாளுலேயும் இன்றைக்கி மெயின் ஸ்க்ரீனில் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் தெரியுங்களா, ஆல்பர்ட்டு அவங்களே இப்போ 2 ஷோ போட்டு அந்த ஒரு தெரிய மாசம் இது இப்போ நான் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போது ஆல்பர்ட் தேட்டரில் பாருங்கள், அதாவது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆல்பர்ட் தியேட்டர் சென்னை ஹேஸ் ஷெட்யூல்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாத்த ஆன் மெயின் ஸ்க்ரீன் ஃபார் வீக்கெண்ட் ஈவினிங் கிராப்ஸ் யுவர் டிக்கெட் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டன் தியேட்டர் ஆர் ஸ்க்ரீனிங் ஃபிலிம் த மேட்டனி அண்ட் ஈவினிங் திஸ் வீக்கெண்ட் த்ரோ அவுட் த ஸ்டேட் டெஸ்பிட் இட்ஸ் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தலைவருடைய படம் ஆல்ரெடி ஓடிடியில் ரிலீஸ் பண்ண பிறகும், இல்லை ரிலீஸ் பண்ண பிறகும் இப்போ அண்ணாத்த தெரி மாசா தெரிக்க விட்டுட்ருக்காருங்க. இதை பாருங்கள், அவங்களும் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ் 2D அங்கே பாருங்கள், 6:30 PM சண்டே 5 டிசம்பர் ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், 6:30 ஷோ, டிக்கெட் ஃபுல் ஆகிட்டுருக்கு. இதோடு என்னங்க வேணும், எல்லோரும் போட்டு சும்மா தெரிக்க விட்டுட்ருக்காங்க. இன்னும் வேணுமா சொல்லுங்கள் இந்த ஹேட்டர்ஸுக்கு சொல்லுங்கள். இன்னமும் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மரணடி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 32வது நாள்லேயும் தலைவருடைய அண்ணாத்த படம் இப்போது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருந்திருக்கு. இதுதான் நம்ம தலைவர் வந்து அவங்க ஹேட்டர்ஸுக்கு கொடுக்குற மரணடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வழியாக அண்ணாத்தவுக்கு எதிராக கூக்குரல்களின் குரல் வலையை தலைவர் நெரித்து முறித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழகத்தில் தலைவர் குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக ஊடுருவியவர், அவரை வெறும் யூடியூப் சேனல் கும்பல்களால் மட்டும் நாடு கடத்திவிட முடியாது. KS ரவிக்குமார் படத்தில் வர மாதிரி, அதாவது பிரபலமான வசனம் ஒன்று இருக்குது, அந்த பரம்பரை பரம்பரையாக படி அவர் மீது அன்பும் ஆசையும் வளர்ந்து விளைந்து செழித்து நிரம்பி ததும்பி நிற்கும் ஒரு இது. அவர் பார்க்காத ஆள் இல்லை, சந்திக்காத துரோகமில்லை, அடையாத அவமானம் இல்லை, காணாத காழ்ப்புணர்ச்சி இல்லை. இத்தனையும் மீறி அவர் செழித்து கொண்டே இருக்கிறார் என்றால் இந்த சில்லறைகளுக்கு புரிய வேணாமா அவர் இறைவனின் இடுப்பில் இருக்கும் கலை குழந்தை என்று. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயமும் புரியும். அண்ணாத்த கதை பழசுன்னு புரியும், அதை இப்படி எப்படி ஹிட்டடிக்க வைக்கணும் தெரியும். இங்கே சில அறிவு ஜீவிகள் இந்த படத்தில் தலைவர் நடித்திருக்க கூடாது, இன்னமும் ஃபைட் பண்ணக்கூடாது, சைட் அடிக்கக்கூடாதுன்னு புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. படத்தில் லாஜிக் இல்லையாம்,
அண்ணாத்தவை என்ன ஆஸ்கருக்கு அனுப்புவா நம்ம சிவா டைரக்ட் பண்ணார். மக்களை மகிழ்விக்கவே பிறந்த கலைஞன் நம் தலைவர். 42 வருஷமாக அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு, இனிமேலும் அதை தான் செய்வார். லாஜிக் வேணும்னா நீங்கள் ஒரு நாவலை படிங்க, வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருங்க. தலைவர் லாஜிக்கெல்லாம் ஓரங்கட்டி ஒரு அட்டகாசமான மேஜிக் பண்ணவர் தெரியுங்களா. கருப்பு, அதாவது கருப்பு வந்து கதாநாயகனாக நடிக்க முடியாது, செவத்த தோல் தான் கதாநாயகனாக அழகாக இருந்தால் தான் நடிக்க முடியும். அந்த லாஜிக்கே உடச்சி அடிந்து வந்தவர் நம்ம தலைவர்ன்றது இந்த இளவட்டங்களுக்கு. செவத்த தோல் தான் கதாநாயகனாக அழகாக இருந்தால் தான் நடிக்க முடியும். அந்த லாஜிக்கே உடச்சி அடிந்து வந்தவர் நம்ம தலைவர்ன்றது இந்த இளவட்டங்களுக்கு. மரம் மண்டைகளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. ஓமே காட், தலைவரை ரசிக்கும் போது ஒரு குழந்தையை ரசிக்கும் மனநிலை தான் தேவை. அனாவசியமான ஆராய்ச்சியும் அறிவுரையும் அல்ல. அவர் அனைத்தையும் கடந்தவர், அகன்ற புகழின் அடையாளமானவர் நம் தலைவர். முடிஞ்சா நிறைகளை சொல்லி சந்தோஷப்படுங்க. இல்லைன்னா நானும் தலைவர் ரசிகன்தான் என்கிற அந்த வேஷத்தை தூக்கி தூர எரிஞ்சிடுங்க. அண்ணாத்த படம் என்ன, சமூகத்தை சீரழிக்கும் கதையை கொண்டதா, அல்லது இளைஞர்களை தவறான வழியில் திருப்பி விடுகிறதா, ஆபாசம் நிறைந்ததா, இசை பாடலும் கர்ண கொடூரமாக இருக்கிறதா, வசனங்களில் இரட்டை அறத்தம் வழிகிறதா, 72 வயதிலும் ஒரு ஹீரோவா என அங்காய்ப்பதை விட்டுவிட்டு அவரை நம்பி 100-200 கோடி ரூபாய் முதலீடுகளை கொட்ட தயாராக இருக்கும் நிறுவனங்களையும், அவரை வைத்து இயக்க காத்திருக்கும் இயக்குநர்களையும் கண்டு அதிசயம் கொள்ளுங்கள். இந்த வயசிலேயும் தன்னால் முழு படத்தையும் சுமந்து வெற்றி தர முடியும் என நம்பும் அந்த மனிதரின் தன்னம்பிக்கையும் உழைப்பையும் கண்டு அசருங்கள். இதுதான் நல்ல எண்ணம் நிறைந்தவர்களின் நேர்மையான நடுநிலைமையான செயலாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கும்பல் எல்லா ஒவ்வொரு முறையும் தலைவருக்கு எதிராக கதறி கூப்பாடு போட்டாலும் இறுதியில் ஜெயிப்பது தலைவர்தான் என்பதை மறந்து விடுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களெல்லாம் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா அந்த லிஸ்டோ, என்ன கன்றாவியோ. இதோ அண்ணாத்தவின் இந்த அட்டகாச வெற்றிக்கு பின் தலைவர் நிச்சயம் அடுத்த அவதாரம் எடுக்க போகிறார். நீங்களும் அடுத்த கதறல்களுக்கு தயாராகுங்கள். நாய்கள் குறைப்பதற்காக எல்லாம் சூரியன் உதிப்பதை நிறுத்துவதில்லை. இதுதாங்க தலைவர் வந்து எவ்வளோ நீங்கள் மட்டம் தட்டுன்னு நினைச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும். மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, அதாவது படம் நல்லா இருக்குதே ஆனால் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் எந்த கோஷ்டின்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து பாசம் இல்லாதவங்க, குடும்பம் மேலே பற்று இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இவங்களுக்கு ரிவீட் அடிச்சு விட்டாச்சு. இப்போ ஹேட்ரஸ் நிலைமை என்ன தெரியுமா, அதாவது அவங்க சொன்னது மக்களுக்கு கண்டுக்கவே இல்லை, இன்னமும் கூட்டம் கூட்டமாக வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் படம் ஓடிட்டுருக்கு. இத்தனை